உணர்வு எல்லாருக்கும் உணவு தான் இருக்கு. அதை டிசைன் பண்ற இது எல்லாமே நம்முடைய அவுட்டர் ஆர்பிட்ல தான் பிரச்சனைகளே இருக்கு. அவுட்டர் ஆர்பிட் தான் பிரச்சனை கொண்டு வருது. இதயத்தில் வந்து நல்லது கெட்டதுங்கிறது ஒன்றுமே கிடையாது. எந்த உணர்வாக இருந்தாலும் நல்ல உணர்வு தான், எந்த உணர்வாக இருந்தாலும் மோசமான உணர்வு தான் சொல்கிற மாதிரி அதில் வந்து நம்ம ஒரு பாகுபாடு படுத்த முடியாது. நல்லது கெட்டதுன்னே சொல்ல முடியாது. எல்லாமே ஓகே தான், நல்லதுனாலும் ஓகே கெட்டதுனாலும் ஓகேங்கிற மாதிரி. உணர்வு இதயபூர்வமாகவோ உணர்வு பூர்வமானோங்கிறதுல எந்த பிரச்சனையுமே கிடையாது. மனசு லெவலில் அறிவு ரீதியாக தான் எல்லா விதமான காம்ப்ளிகேஷன்ஸ் வருது. அப்போ அறிவில் தான் நம்ம ஒரு தீர்வு காண முடியும். அங்கே தீர்வு கண்டாச்சுன்னு சொன்னால் அந்த தீர்வு தான் சரியான தீர்வாக இருக்கும். மொராலிட்டிங்கிறதெல்லாம் வந்து ஒரு அட்ஜஸ்ட்மெண்ட், சோசியல் பாயிண்ட் ஆஃப் வியூல தானே மொராலிட்டிங்கிறது வரும். சமுதாயம் போறது பலரும் சேர்ந்து செயல்படக்கூடிய ஒரு அம்சம். அப்ப அங்க வந்து எல்லாரும் எப்படி எப்படி நடந்துடணுங்கிறது ஒரு இதுதானே. இப்போ ரோட்ல வந்து ரோடு வந்து பெரிய ரோடா இருக்கு, நம்ம ஒரு சின்ன வெஹிக்கிளா தான் போறோம். ரோடு முழுசு பெரிய ரோட்டில் நம்ம எங்கே வேணாலும் போகலாம், எப்படி போகலாம்னு சொன்னால் போக முடியாது பார்த்தீங்களா. பெரிய ரோட்டில் நம்ம சின்ன வெஹிக்கிள் எப்படியும் போகலாம் தான், ஆனால் அதில் ஒரு அதுக்குள்ளே ஒரு சின்ன விதிப்படி இருந்தால் தான் பிரச்சனை இல்லாமல் இருக்கு. ஏன்னா ஏற்றாப்புல சிலது வரும், அது எத்தனை எவ்வளோ ஸ்பீடில் எவ்வளோ எப்படி வேகம்னு வரும்னு சொல்ல முடியாது. அப்போ பார்க்கும்போது ஏற்றாப்புல வெஹிக்கிள் இருந்த மாதிரியே தெரியாது. அதுக்காக நம்ம ரைட் சைடில் ராங் சைடில் போயிட்டோன்னு வச்சுக்கிடுங்க, எந்த நேரத்தில் ஆக்சிடென்ட் ஆகும்னு சொல்ல முடியாது. அதே மாதிரி எல்லா ஃபீலிங்ஸும் சரி, அன்பு பாசம் நல்லவன் கெட்டவன் இது எல்லாமே ஒரு தாட்னு சொல்லி நீங்கள் சொல்லி நான் படிச்சிருக்கேன் எல்லாமே. ஸோ அப்போது ரிலேஷன்ஷிப் இதுக்கெல்லாம் எந்த மீனிங்கும் கிடையாது, நம்மளா கொடுக்கறது தான் இல்லையா. இல்லை எல்லாமே வந்து நான் அந்த மாதிரி சொன்ன மாதிரி நினைவில், பட் இருந்தாலும் எல்லாமே இருக்குது. சுவாமிஜி அந்த ஒரு இது ஒன்று கொடுத்தீங்க பார்த்தீங்களா, உணர்வு எல்லா உணர்வுகளுமே வந்து உணர்வுகளை பொறுத்தளவு நம்ம சீரமைக்க வேண்டிய உணர்வுன்ட்டு கிடையாது. அது எல்லாத்துக்கும் வந்து நல்ல உணர்வு கெட்ட உணர்வுன்னு சொன்னால் அப்புறம் சீரமைக்க வேண்டியது வந்துடுது. சீரமைக்கிறதுன்ட்டு ஒரு உணர்வுமே கிடையாது. சீரமைக்க வேண்டியது எதுன்னு சொன்னால் நம்ம அந்த இன்டலெக்ட் பார்ட்டு தான் நம்ம சீரமைக்கணும். அறிவுபூர்வமான அம்சத்தை தான் சீரம், அறிவில் தான் வந்து எல்லா அதுதான் எல்லாத்துக்கும் பிரச்சனையை கொண்டு வரும். அறிவுபூர்வமான அம்சத்தை வந்து நம்ம சீரமைக்கணும். தப்பு ரைட்டுன்னு அங்கே தான் நினைச்சிருக்குன்னா இது இப்படி வேணும் இது வேண்டாம்னு சொல்லி மோட்டிவேஷன்ஸ்லாம் அங்கே தான் இருக்குது. உணர்வில் வந்து அது வெளிப்பட்டு மறைஞ்சு போயிருது. அது அந்த சூழ்நிலைக்கு தகுந்த மாதிரி ஏதாவது உணர்வுகள் வரலாம், அது வரலாம் மறையலாம் என்ன பண்ணலாம். பட் அது எல்லாமே தோண்டி தோண்டி மறையிறது மறையிறதும் ஸோ அப்போ வேல்யூவே கிடையாது எந்த ரிலேஷன்ஷிப்பு. இல்லை வேல்யூ கொடுக்குறதே வந்து நம்ம இன்டலெக்ட் பார்த்து தானே வேல்யூ கொடுக்குது. வேல்யூ நிஜமாவா அது மாதிரி எதுவும் கிடையாது. இதெல்லாம் நம்மளா ஒரு இல்யூஷனா ரெடி பண்ணி வச்சுக்கிறது தான். இல்லை யாராவது எனிமி எனக்கு பிடிச்சவங்க பிடிக்காதவங்க எல்லாமே நம்ம இல்யூஷன் தானே ஒழிய ரியலாக அது எதுவும் கிடையாது இல்லையா. இல்லை இப்போ எக்ஸ்டர்னலாக எடுத்துட்டோம்னா நல்லது கெட்டது தப்பு ரைட்டு எல்லாம் இருக்க தானே செய்யுது. அது நம்ம இப்படி நம்ம ஒரு 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 நார்மலாக வச்சுக்கிட்டது தான், ஒரு அரேஞ்ச்மெண்ட்ஸ். ஓகே, நம்ம மேன்மேடு தானே ஒழிய மேன்மேடு கிடையாது. அதுவுமே சொசைட்டி சொசைட்டி டிஃபர் ஆகுது. அந்த மாதிரி கேட்ட மாதிரி அது மட்டும் இல்லாமல் இப்போ நீங்கள் ஒரு காரியத்தை பண்ணுறீங்க, அது நீங்கள் முறையாக திங்க் பண்ணணும் பார்த்தீங்களா. திங்க் பண்ணாதான் ஒரு காரியத்தை சக்ஸஸ்ஃபுல்லாக பண்ண முடியும். இப்போ நம்ம ஒரு காரியத்தை செய்கிறோம், இப்போ எக்ஸ்டர்னல் சுச்சுவேஷன் ஒரு கரையில் இருந்தாலும் ஒரு காரியத்தை நம்ம செய்கிறோம்னு சொல்லி சொன்னால் எப்படி செஞ்சால் அந்த காரியத்தை செய்ய முடியுங்கிறது ஒரு இதற்கு பார்த்தீங்களா. தப்பாக செஞ்சாலும் சொன்னால் அது சரியாக செய்ய முடியாதுதான். என்ன உணர்வோடு செஞ்சாலும் சொன்னால் அந்த காரியத்தை செய்யலான்னு இருக்கும். சில உணர்வுகளும் அந்த காரியத்துக்கு இடையூறாக இருக்கும். அப்போ வந்து நமக்கு உணர்வுகளை நிர்வாகம் பண்ணுறது இதுகள்லாம் வந்துன்னு எக்ஸ்டர்னல் சுச்சுவேஷனுக்கு நமக்கு தேவைப்படும். நம்ம ஒரு காரியத்தை வெற்றி பெறணும்னாலே சமுதாயம் ஒருவர்கள் இருந்தாலும் நம்முடைய காரியம் வெற்றி நிலையாக நடக்கணும்னாலுமே கூட நம்ம என்ன அதுக்கு ஒத்துழைக்கணும், நம்முடைய உணர்வு அதுக்கு ஒத்துழைக்கணும். அப்போ அதுக்கு நம்ம தேவையான இதை நம்ம செய்யணும். இப்போ நம்ம ஒரு ஒரு வேலையில் இறங்குறோம், இந்த வேலை நமக்கு தோற்று போயிடும்னு நம்ம நினச்சோம்னு சொன்னால் அதில் சரியாக செய்ய முடியாது. ஒரு இன்ட்ரெஸ்டே இல்லைன்னு சொன்னால் செய்ய முடியாது. ஒரு ஆர்வமே இல்லைன்னு சொன்னால் ஒரு வேலையை நமக்கு சக்ஸஸ்ஃபுல்லாக செய்ய முடியாது. அப்போ அந்த ஆர்வம் தேவைப்படுது, நம்ம வெற்றி பெறலாங்கிற நம்பிக்கை நமக்கு தேவைப்படுது, இதெல்லாம் தேவைப்படுது. அப்போது இது வந்து நம்ம வந்து ஒரு ஒரு சமுதாயம் நீட்டு சொல்லி பிரிக்காதபடி
புற சூழ்நிலைகள் இருக்குன்னாலே இந்த சரியானது தப்பானதுங்கிற ஒரு இதெல்லாம் வந்துடும். அப்போ உணர்வை பொறுத்தளவில் சரியானது தப்பானதெல்லாம் புறம் சமுதாயம்னு கூட எடுக்க வேண்டாம், நம்மளை மட்டுமே எடுத்துட்டாங்கன்னு கூட. ஒரு காரியத்தை சரியாக சக்ஸஸ்ஃபுல்லாக செய்யணுன்னாலே நம்முடைய உணர்வுகளும் நினைவுகளும் ஒத்துழைக்கும், அப்படின்னா தான் அது சக்ஸஸ்ஃபுல்லாக செய்யணும். ஆனால் அகோன்னு சொல்லி ஒன்று பிரிச்சுட்டாங்க போது தான் அங்கே வந்து இந்த கிளாசிஃபிகேஷன் கிடையாது. நாமளும் சரியாக பண்ணணும் தப்பு பண்ணணுங்கிறதெல்லாம் வந்து கிடையாது. திருச்செந்தூர் கோயில் ஒரு வார்த்தை சொன்னாங்க ஐயா, இந்த செகண்ட்ல இருக்கிற உணர்வு தான் பீக்கு சொன்னீங்க. இந்த வினோடியில் என்ன உணர்வு இருக்கோ அதுதான் சரியானது, அதுதான் பீக். சைக்கலாஜிக்கலாம் நம்ம இருக்கிறது தப்புன்னு நினைச்சாங்க நம்ம திருத்த வேண்டிய இந்த கட்டத்துக்கு வரோம். நம்ம இருக்கிறது தான் ஹையஸ்ட் ஸ்டேட்டில் இருக்கிறோன்னு சொல்லி சொன்னால் அதுக்கப்புறம் திருத்த வேண்டிய அவசியம் இல்லை. அதை நம்ம வந்து கில்ட்டியாக ஃபீல் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை, இதை மாற்றியமைக்கணுங்கிற அவசியம் இல்லை. நம்ம இருக்கிறது தான் சரியான, சைக்கலாஜிக்கலி ஓகே, ஃபிசிக்கலாக அது ஓகேன்னு சொல்ல முடியாது. ஃபிசிக்கலாக வந்து சூழ்நிலைக்கு தகுந்த மாதிரி இடம் பொருள் எவள் எந்த இடத்துல எப்படி நடந்துக்கணும், எப்படி பிஹேவ் பண்ணணும், எது செய்யலாம் எது செய்யக்கூடாது, நம்ம ஒரு காரியத்தை பண்ணலாம், அந்த காரியத்தை எப்படி செஞ்சால் வெற்றி பெறும் எப்படி செஞ்சால் தோல்வி வருங்கிறதெல்லாம் வந்து புறத்துக்கு வந்து அதை நான் இருக்கிறது தான் சரியானதுன்னு சொல்ல முடியாது. சைக்கலாஜிக்கல் ஆஸ்பெக்டை பொறுத்தளவில் நான் இருக்கிறது தான் பிக், இதை மாற்றுறதுக்குன்னு சொல்லி இது மோசமான நிலை இருந்துச்சுன்னா அதை மாற்ற வேண்டியது வரும். நம்மளை இன்சஃபிஷியண்ட்டாக ஃபீல் பண்ணக்கூடாது. அதான் வந்து இந்த நம்ம இந்த லீகலாக ஒரு மேக்ஸிமம் ஒன்று, அதாவது அரசனை வந்து தண்டிக்க முடியாதுங்கிற சட்டத்தில் வந்து இப்போ இதில் கூட எக்ஸம்ஷன் இருக்கலாம். நம்ம பிரசிடென்ட் ஆஃப் இந்தியா வந்து சட்டத்துக்கு வந்து கட்டுப்பட்டவர்களாங்கிற மாதிரி வரும். அதே மாதிரி அவர் நினச்சா யார் வேணாலும் விடுதலை பண்ணிடலாம், எந்த குற்றவாளியும் விடுதலை பண்ணிடலாம். அப்போ அதை வந்து என்னதுன்னா அந்த இங்கிலீஷில் ஒரு லீகல் மேக்ஸிமம் என்னன்னு சொல்லி இந்த கிங் கேன் டூ நோ ராங்னு சொல்லி அவரால் தப்பே பண்ண முடியாதுன்னு சொல்லி ஒரு லீகல் மேக்ஸிமம் அது. சட்ட மொழிகள்ங்கிற மாதிரி சட்டப்பழ மொழிகள் அது வந்து சட்டப்பழமொழி, சட்டமொழி ஒவ்வொன்றுக்கும் உள்ள லீகல் மேக்ஸிமம் சொல்கிறது. அதில் வந்து இந்த கிங் கேன் டூ நோ ராங், அவனால் தப்பே பண்ண முடியாதுன்னு சொல்லி அந்த மாதிரி. அப்போ அதான் சொன்னால் சைக்கலாஜிக்கலாக நம்மளால் தப்பே பண்ண முடியாதுன்றது. நம்ம எப்போவுமே வந்து நம்ம செஞ்சால் எப்போவுமே பெர்ஃபெக்டாக தான் இருக்கிறோன்ற மாதிரி. அதான் இதில் நம்ம இந்த ஜென் இதில் கூட வரும் பார்த்திங்களா, மலை உச்சிக்கு போகிறதுக்கு நம்ம எங்கேருந்து புறப்படணும், மலை உச்சியில் இருந்தால் புறப்படணுங்கிறது தான். அதான் நம்ம எப்போவுமே இந்த பீக்கில் தான் இருக்கிறோம், இதுக்கப்புறம் ஒரு பீக்கு கிடையாது. நம்ம பள்ளத்தாக்குலேருந்து பீக்குக்கு போகிறதில்லை, பீக்கிலேருந்து பீக்கை நோக்கி தான் போயிட்டுருக்காங்கன்னு சொல்லி ஒவ்வொரு அடியும் லாஸ்ட்டு இந்த ஃபஸ்ட்டு ஸ்டெப் இஸ் தி லாஸ்ட் ஸ்டெப்னு சொல்லி ஜெயிக்க சொல்கிறது அதுதான். ஒவ்வொரு அடியுமே கடைசி அடி. அந்த ஒரு பாட்டை சொன்னாங்க பேசிக்கிறது சொன்னாங்க, பேஸ்மெண்ட்டே ஒரு உள்ளுக்கு உழுக்கிற மாதிரி ஒரே வார்த்தை. இந்த செகண்ட், இந்த செகண்டில் இருக்கிற உணர்வு தான் ஹையஸ்ட், அதுதான் பீக். இந்த டோட்டல் அக்செப்டன்ஸ் சொல்கிறாரில்ல, எல்லாத்துக்கும் எஸ் சொல்கிறது, இந்த டோட்டல் அக்செப்டன்ஸ் அதான் ஐயா அவங்களுடைய வே ஆஃப் டீச்சிங்கில் அதை எப்படி சொல்கிறேன், டோட்டல் அக்செப்டன்ஸ் தான் இருக்குது.